Hi my dear friends and families, welcome back to our channel. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் முதல்ல பார்த்தோம். பட்ஸ் தேவை. நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் மூன் கலர் நான் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச பெயிண்ட் ஒயிட் இவங்கள கலர் ஆச்சு. அப்புறம் ப்ளூ, டார்க் ப்ளூ, டார்க் ப்ளூ, எல்லோ. அப்புறம் இந்த மூணு பெயிண்ட் தேவை. அப்புறமேட்டு சுகர் தேவை. அப்புறமேட்டு இந்த மாதிரி டப்பாவை தான். நான் இந்த டப்பாவை ஏன் டெக்கரேட் பண்ணுறேன், எனக்கு கார்னர் இருக்கும்ல, நான் வந்து க்ரையான்ஸ் வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இது பண்ணுறேன். அதனால நம்ம இந்த டப்பாவை டெக்கரேட் பண்ணி அதுக்குள்ளே க்ரையான்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த இதெல்லாம் எடுக்கணும். நான் வந்து க்ரையான்ஸ் போட்டு வைக்க தான் இது பண்ணிக்கிறேன், போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே பார்த்தோன்னே தோணுச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரு வீடியோவில் பண் கிளிக் பண்ணி விட்றேன். இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த க்ரையான்ஸ் இதுக்குள்ளே போட்டிருக்கேன்ல, அந்த க்ரையான்ஸை வந்து எடுத்து நான் ஓரமாக வச்சுருக்கேன், வச்சாச்சு. இப்போ வந்து இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணணும். நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு தான் சிசர் தேவை, வேறு எதுக்குமே இந்த சிசர் தேவையில்லை. இந்த இது உரிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். நான் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இது நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டப்பா தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி டப்பா கிடைக்கிதோ இந்த டப்பாவில் நீங்கள் வந்து இந்த கிராஃப்டை வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எடுத்துட்டேன்படியோ நான் ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், இருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வாங்க இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேட்டு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு தேவை. என்கிட்ட இவ்வளோ ஸ்பாஞ்ச் தான் இருக்குது. அப்புறம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி டப்பா, இந்த மாதிரி டப்பாவே என்கிட்ட வந்து இன்னொன்று இருக்கு. அது வந்து பெருசு, நான் வந்து சோலி போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து பெயிண்ட் பண்ணோம். நான் இங்கே வந்து என்ன பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா ப்ளூ கலர். வாங்க இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் பெயிண்ட்டை வந்து திறந்துக்கலாம். அப்பா ப்ளூ கலர் பெயிண்ட்டை திறந்தா பார்த்தாவே டார்க் ப்ளூ கலர்லாம் இருக்குது. ஓகே, நம்ம இந்த பெயிண்டில் வந்து நம்ம டிப் பண்ணி இங்கே வந்து அடிக்கணும். நான் உங்களுக்கு டிப் பண்ணிட்டு காட்டுறேன். டிப் பண்ணியாச்சு. ஸ்பான்சில் அடித்தா பெயிண்ட் வந்து அவர் ரொம்ப செலவாகாது. நான் வந்து அடிக்கிறேன். இப்போ செமையா இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ல கூட வீடெல்லாம் போடலாம். அப்படி இருக்கு. நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட். எந்த பெயிண்ட்? ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வாட்டர் பெயிண்ட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வாட்டர் பெயிண்ட்லாம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. நான் வந்து இப்படி பிடிச்சி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். கொஞ்சம் சத்தமாக இருக்கும் நடுவில், அது வந்து நீங்கள் வந்து பொருட்படுத்தி கழியலாம். நம்ம இப்போ வந்து அடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து முழிச்சு அடிச்சு காமிக்கிட்டா, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு முழிச்சு அடிச்சுட்டு காமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கலவு பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம போய் காய வைக்கணும். நம்ம வந்து காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ வந்து காஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணோம். நான் வந்து உங்களுக்கு பட்ஸ்லாம் தேவைன்னு சொன்னல, இப்போ வந்து நம்ம பட்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ப்ளூ பெயிண்ட் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எல்லோ பெயிண்ட் வந்து நம்ம இப்போ திறந்துக்கணும். ஓகே வாங்க, இப்போ நம்ம எல்லோ பெயிண்ட் வந்து திறந்தாச்சு. திறந்துட்டு ஒரு பட்ஸை எடுத்து, ஒரு பட்ஸை இப்போ வந்து அந்த பட்ஸில் வந்து பெயிண்ட்டை நல்லா நம்ம வந்து நீட்டாக தொட்டுக்கணும். நீட்டாக வந்து நம்ம தொட்டுக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து இதுக்கு தொட்டுட்டேன். அடிச்சா தொட்டாச்சா. இப்போ வந்து நம்ம வந்து அங்கேயும் நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல இப்படி இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து அப்படி இப்படி வைக்கிறேன். இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். ஓகே நம்ம இப்போ நான் உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வச்சாச்சு. வந்து இப்போ ஒயிட் பெயிண்ட் எடுத்தேன்ல, அந்த ஒயிட் பெயிண்ட்டை வச்சு இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த பேட்சை எடுத்து நான் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட அடிச்சுட்டு காமிக்கிறேன்னு சொன்னால், நான் வச்சும் போது சத்தியமாக நல்லாவே இல்லைங்க. நான் திருப்பியும் இந்த மாதிரி கலர் பண்ணி நான் அப்புறம் என்ன நினச்சேன்னா வேறு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து எல்லோ டாட் அப்படி அந்த மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன். இப்போ என்னமோ எந்த மாதிரி வைக்கிறனே ஐடியாவே எனக்கு இப்போ போயிடுச்சு. நான் வந்து அழகாக பட்ஸில் வரும் பார்த்தேன், பட்ஸு எனக்கு வந்து ரொம்ப மோசம் பண்ணிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இதை வச்சு என்ன டிசைன் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். நான் இப்போ வந்து அந்த மாதிரியே பண்ணலான்னு பிளானு. ஆனால் அங்கேயும் வைக்கணும். ரொம்ப கிட்ட கிட்ட வச்சா ரொம்ப கேவலமாகி போயிடும். நான் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். அப்போ பண்ணும்போது ரொம்ப கொச கொசன்னு இருந்தது. அதனால் திருப்பியும் ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு
திருப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே தான், நம்ம இதை முதல்ல காய வச்சிடலாம். இப்படி திருப்பி காய வச்சிடறேன். நம்ம வந்து காய வச்சாச்சு, கையிலெல்லாம் பாருங்க இந்த மாதிரி பெயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கறது, முதல்ல அந்த இதுக்கு நம்ம போட்டு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தால் நம்ம இதோடய விட்டுறலாம். வா, நான் போட்டுட்ருக்கேன். சத்தியமாக சூட்டே ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் சூட் ஆகலை, அதுக்கு வந்து நம்ம வேற ஏதாச்சும் கலர் யோசிக்கணும். வாங்க யோசிப்போம். நான் யோசிச்சுட்டு அந்த கலர் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஐடியா வந்துருச்சு. இந்த கலர்லையும் எல்லோ கலர்லையும் சேர்ந்த ஒரு கலர் வரும், அந்த கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கலர் முதல்ல கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் தான் வரும். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கலர் அடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கனால கொஞ்சம் வந்து நம்ம மாற்றி அடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக அடிச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடித்து முடிச்சிட்டேன். போட்டும் பார்த்தேன், சூப்பராக கலர் இருந்தது காம்பினேஷனும். இப்போ வாங்க நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிடறேன். எதுவும் காஞ்சிருச்சுன்றது அப்பாவும் நான் பண்ண கிராஃப்ட்டு காஞ்சிருச்சு. இது கிராஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, கிராஃப்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இருங்க அவங்க போட்டு ஆ பாருங்க, சூப்பராக இருக்கலாம். முன்ன இருந்த டப்பாக்கும் இப்போ இருக்கிற டப்பாக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்குள்ளே நான் க்ரையான்ஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க நான் உங்களுக்கு க்ரையான்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்குள்ளே வந்து க்ரையான்ஸ் போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு மூடி போட்டு காமிக்கிறேன். முன்ன இருந்தது வந்து நெய்டப்பா, இது வந்து நெய்டப்பா தான். நெய்டப்பா வச்சு இந்த கிராஃப்ட் பண்ணால் அந்த நெய்டப்பானாவே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.